அன்பு மாணவ செல்வங்களுக்கு டெக் பிசிக்ஸ் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது பிளஸ் டூவில் ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய காஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்வெஸ்சனை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து இந்த காஸ்லா இந்த டாபிக்குள்ளே போகலாம், ரைட்டுங்களா? ஸோ வாட் இஸ் காஸ்லா? காஸ்லாவுக்கு நாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டோட்டல் ஃப்ளக்ஸ், அதாவது ஃபைஇ இட் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல், அதாவது க்ளோஸ்ட் இன்டகரல், இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவர்களே, டிஏ வெக்டர். இப்போ இது வந்து ஒரு வெக்டர் ஃபார்மு. ஸோ இது வெக்டர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இதை நாம் வந்து ஸ்கேலார் ஃபார்மில், அதாவது இதை வெக்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நாம் எழுதணும் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஃபைஇ இஸ் ஈக்குவல் டு சார் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல், அதாவது க்ளோஸ்ட் இன்டகரல், இ இன்டு டிஏ காஸ் தீட்டா, இப்படி நாம் எழுதுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாரு, இந்த காஸ்லாவை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு இமேஜினேஷனில் ஒரு பெரிய பால் லைக் இட் இஸ் ஏ வாலிபால் எடுத்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பால், ஒரு பெரிய பால் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாலுக்கு உள்ளாடி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பாலை உள்ள தூக்கி போடுறோம், ஒரு சின்ன பாலை உள்ள தூக்கி போடுறோம், ரைட்டுங்களா? இதை மாதிரி எத்தனை சின்ன பால் போடலாம், எத்தனை வேணாலும் போடலாம், சரிங்களா? அப்போ இந்த சின்ன பால் அப்படின்னு சொல்லக்கூடியதை சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிறேன். சின்ன பால் எப்படி எடுத்துக்கிறேன், பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஸ்மால் பால் எங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் த ஒரு பெரிய பால், லார்ஜஸ்ட் பாலுக்கு உள்ளாடி ஒரு சின்ன பால் இருக்கதாட்டு இமேஜின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுக்குள்ளாடி நான் ஒரு சின்ன பாலை தூக்கி போட்டேன். இப்போ இந்த சின்ன பாலை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, பாசிட்டிவ் சார்ஜ். இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெரிய பாலை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஸ்பியர், அதாவது என்ன அப்படின்னா ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது வந்து சர்ஃபேஸ், சரிங்களா? சர்ஃபேஸ், இது வந்து ஒரு ஸ்பியரு, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கிளை உள்ளே வச்சோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், இந்த சர்ஃபேஸுக்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ சர்ஃபேஸுக்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கிளில் இருந்து கண்டிப்பாக வெளியில் அவுட்வேர்டாக என்ன ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ட்ராவல் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, இதில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த சர்ஃபேஸை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்டிங் அவுட்வேர்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ், நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்டிங் இன்வர்ட். இது நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த சர்ஃபேஸில் ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், அதை தான் நம்ம பால் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு உள்ளாடி ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம், அதை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், எந்த பிளேஸில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து சென்டரில் இருக்கிறது மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ரேடியஸ் இருந்திருக்கும். இந்த ரேடியஸை சார் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரேடியஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் வந்து ஆராக இருந்திருந்தால், ரைட்டுங்களா, ரேடியஸ் வந்து ஆறாக இருந்திருந்தால் இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக வெக்டர் டைரக்ஷன், பிகாஸ் இட் இஸ் இட் ஹேவ் எ மேக்னட்யூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன். அதே சமயத்தில் இந்த சர்ஃபேஸை, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை நாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இதனோட டோட்டல் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் நாம் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கிறோம். சார் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? எங்கே எடுத்துக்கிறேன், இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் எடுத்துக்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இருக்கும்போது எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பாரு. இந்த சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, ஒரு சர்ஃபேஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. சர்ஃபேஸோட டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாம் எடுத்துக்கிறோம். டைரக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோ, சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆனால் வாட் அபவுட் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒருவேளை வெளியே பார்த்து இருக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்கிறேன், இந்த சர்ஃபேஸோட டைரக்ஷன் ஒருவேளை வெளியே பார்த்துருக்கலாம், ஆர் உள்ளே பார்த்துருந்துருக்கலாம், சரிங்களா? இன்வர்டாக இருக்கலாம். ஸோ
அவுட்வர்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த ஏரியாவும் எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ டிஏ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எப்படி இருக்குன்னா சேம் டைரக்ஷன். அப்போ வாட் அபவுட் த தீட்டா? தீட்டா ஈக்குவல் டு நாம் என்ன சொல்லுவோம், 0 டிகிரின்னு சொல்லுவோம். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், டிஏவோட டைரக்ஷன் அதாவது இன்வர்ட் டைரக்ஷனில் இப்படி இருந்திருந்தால் இதோட ஆங்கிள் எப்படி இருந்திருக்கும், தீட்டா ஈக்குவல் டு 180 நம்ம சொல்லுவோம். தீட்டா ஈக்குவல் நாம் என்ன சொல்லுவோம், 180 சொல்லுவோம். ஆனால் இந்த கேஸில் இது இன்வேலிடாக இருக்குது, பிகாஸ் இங்கே வந்து இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஆக்டிங் அவுட்வர்டு. இதனோட கர்வ் பார்த்து எப்படி இருக்குது, இட் ஆக்டிங் இந்த அவுட்வர்டு. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், தீட்டா ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். ஒருவேளை இந்த சர்ஃபேஸ் வந்து இதை நம்ம எடுத்த கட் பண்ண சின்ன போர்ஷனு இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த போர்ஷனை வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இந்த சர்ஃபேஸோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருந்திருந்தால், வெர்டிக்கலாக இருந்திருந்தால், இதனோட ஆங்கிள் எப்படி இருக்கும், தீட்டா ஈக்குவல் டு 90 இருந்திருக்கும். தீட்டா ஈக்குவல் டு 90. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90னா இந்த மூணு கேஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் தீட்டா ஈக்குவல் டு 0னா கண்டிப்பாக இருந்திருக்கும், இது மைனஸில் இருந்திருக்கும், இது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், 0 இருக்கும், ரைட்டுங்களா. இந்த கான்செப்டில் நாம் எதை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கிறோம், தீட்டா ஈக்குவல் டு 0, பிகாஸ் இந்த ஏரியா ஸ்மால் ஏரியா வி கேன் சே இட் இஸ் எ டிஏ நம்ம சொல்கிறோம். இந்த டிஏ இட் இஸ் எ வெக்டர் ஃபார்ம் பிகாஸ் இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன், பிகாஸ் த நார்மல் ஆஃப் த நார்மல் ஆஃப் த ஏரியா இட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்டுங்களா. இதுதான் உண்மை. ஸோ அப்படி எடுத்திருந்தால் இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ வந்து சார் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா தீட்டா எப்படி எடுத்துக்கிறேன், தீட்டா ஈக்குவல் டு 0, தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 ஆகியிருந்திருந்தால் இந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், 5E அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க, இட் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் இன்டு டிஏ இப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். அப்படின்னா இதில் இன்டகரல் டிஏ அப்படின்னா என்ன, இன்டகரல் டிஏன்னா என்ன, இந்த டயக்ராமில் பார்த்தா உனக்கு தெரியும் இன்டகரல் டிஏனா இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நம்ம சொல்லிட்டோம், பால் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கும், ஏரியா அதாவது இன்டகரல் டிஏ நம்ம சொல்லுவோம், இன்டகரல் டிஏ அதாவது டோட்டல் ஏரியா, டோட்டல் ஏரியா. ஏன்னா ஸ்மால் ஏரியாவுக்கு நம்ம வேண்டாம், டோட்டல் ஃப்ளக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் காஸ்லா யூஸ் பண்ணி. அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், 4πr² 4πr² இது நமக்கு நல்லாவே தெரியும், ரைட்டுங்களா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்கிறோம்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 5E என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் 5E இட் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் இன்டு என்ன கிடச்சிருக்கும், 4πr² 4πr². அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை நாம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே வச்சுக்கிறோம், ரைட்டுங்களா. இந்த ஈக்குவேஷன் நாம் என்ன செய்கிறோம், 1 வைக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே நல்லா உனக்கு புரியும், அதாவது இந்த சர்ஃபேஸில் இந்த இந்த சார்ஜை சுற்றி கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும், ஆல் அரவுண்டு த ஸ்பியரில் என்ன இருந்திருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும். அப்போ அதனோட டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸாக இருந்தால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா இஈக்குவல் டு சார் இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ இஈக்குவல் டு நாம் எப்படி எழுதலாம் பாருங்கள், இஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடர் பை 4π எப்சிலான் நாட்டு r² இப்படி நாம் எழுதலாம், ரைட்டுங்களா. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 போட்டுக்கோ. இப்போ நீ என்ன செய்கிற, இந்த கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஸோ அப்போ என்ன வரும், 5E இஸ் ஈக்குவல் டு வி ரைட் இட் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடர் பை 4π எப்சிலான் நாட்டு r² இன்டு 4πr² 4πr². இப்போ நாம் என்ன செய்யலாம், இந்த 4πr² பாருங்கள், ஸோ இங்கே 4π இருக்குது, இங்கே r² இருக்குது, ஸோ இதெல்லாம் என்ன செய்துடுவோம், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5E ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் Q டிவைடர் பை எப்சிலான் நாட். இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காஸ்லான்னு சொல்கிறோம், இதை நாம் என்ன சொல்கிறோம், காஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த காஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம வந்து காஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் எப்படிப்பட்ட சர்ஃபேஸ் பாரு, இந்த இமேஜினரி சர்ஃபேஸை நாம் வந்து காஸ் கன்சிடர் பண்ணியிருக்காரு, இந்த ஸ்பெரிக்கல் ஸ்பியர் மாதிரி இருக்கக்கூடியதை. ஸோ இதை இந்த சர்ஃபேஸில் வந்து இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஒரு என்க்ளோஸ்டாக இருக்குது, அதாவது க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது. இங்கே இடையில ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே ஃப்ளக்ஸ் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது.
அப்போ இது ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்ப என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம், என்க்ளோஸ்டு சார்ஜ் சொல்லுவோம். தேர்ஃபோர் இந்த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் ஃபைவ் இ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் இ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம், என்க்ளோஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் கியூ என்க்ளோஸ்ட், கியூ என்க்ளோஸ்ட் நம்ம சொல்லுவோம். அப்ப கியூ என்க்ளோஸ் டிவைடர் பை எப்சிலான் நாட், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அது எந்த இடத்துல இருக்கோ அதை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இதில் எத்தனை இருக்கு சார்ஜ் அப்படின்னா நிறைய சார்ஜ் இருக்கு, மெனி நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வி அசியூம் டஸ் த கிராஸ் சிம்பிள் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோ, கிராஸை விட ப்ளஸ், ஸோ மெனி நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆர் அவைலபிள். இந்த இடத்துல என்ன இருக்கு, நிறைய சார்ஜஸ் இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நிறைய சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா சார் என்ன பண்ணுறேன்னா ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், என்க்ளோஸ்டு சர்ஃபேஸை நான் இந்த இடத்துல நான் நினைச்சேறேன் சூஸ் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? அப்போ இதில் கண்டிப்பாக எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும், இங்கே எத்தனை சார்ஜ் இருக்கும், அந்த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ், ரைட்டுங்களா? ஸோ அப்போது இங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா அந்த சார்ஜ் எத்தனை இருக்கும் அதை பொறுத்து இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ ஒருவேளை இன்சைடில் எந்த சார்ஜுமே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சார் உள்ள இருக்கிற சார்ஜ் எல்லாம் ரப் பண்ணிடுறேன், ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும் பாரு, உள்ளே வந்து எந்த சார்ஜுமே இல்லைன்னு வச்சுக்கியா. ஸோ இப்போ என்ன ஆகுது பாரு, இப்போ வந்து பாரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஏதாவது சார்ஜ் இருக்கா, இல்லை. வாட் அபவுட் த ஃப்ளக்ஸ், இப்போ இந்த சிச்சுவேஷனில் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், ஜீரோ, பிகாஸ் வாட் இஸ் த ரீசன், தேர் இஸ் நோ சார்ஜ், ரைட்டுங்களா? அப்போ சார்ஜ் இல்லை அப்படின்னா கியூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ரைட்டுங்களா? அப்போ அங்கே ஃப்ளக்ஸ் இருக்கணும் அப்படின்னா சார்ஜ் இருந்திருக்கணும். அப்போ ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா சார்ஜை டிபெண்ட் பண்ணுது. அப்போ சார்ஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு, எங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளாடி இருந்திருக்கணும். அப்போ என்க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளாடி இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கேல்குலேட் பண்ண முடியும். வேற என்க்ளோஸ்டு இல்லாமல் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா வி நெவர் எஸ் கேல்குலேட்டட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிறோம். அப்ப காஸ்லால வந்து இந்த சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமேஜினரி சர்ஃபேஸ் சொல்லுவோம், சரிங்களா? இந்த சார்ஜ் சுத்தி இருக்கு பாத்தீங்களா ஏரியா, சோ இந்த ஏரியாவை நாம என்ன சொல்லுவோம், இமேஜினரி சர்ஃபேஸ். இந்த இமேஜினரி சர்ஃபேஸ் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காசியன் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்த இமேஜினரி சர்ஃபேஸ், ரைட்டுங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காசியன் சர்ஃபேஸ், காசியன் சர்ஃபேஸ், ரைட்டுங்களா? அப்ப இதை நாம என்ன சொல்லுவோம், காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். அப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் த மெட்டீரியல் வி கேன் கால் தஸ் த காசியன் சர்ஃபேஸ், வெதர் இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆர் இட் இஸ் ஆல்சோ ரெக்டாங்குலர் ஷேப் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதனோட அப்ளிகேஷன்ஸ், ரைட்டுங்களா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ ஸ்ட்ரைட் வயர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பிளேன் ஷீட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டூ பேரல் ஷீட்டு, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்பியரிக்கல் ஸ்பியர், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஓகே நண்பர்களே? இப்போ நம்ம வந்து இந்த கான்செப்டில் நம்ம காஸ்லா பற்றி பார்த்தோம். அப்போ காஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடியது கியூ பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், காஸ்லா ஈக்குவல் டு ஃபைவ் இ அப்படின்னு சொல்லி, டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.